ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியில் சைனா பொண்ணுங்களுக்கு அழகாக இருக்கணும்னு ஆசை. அதுக்காக இந்த சைனா நாட்டில் புதுசாக அழகாக மாத்திரை மருந்து வந்திருக்கும். அந்த மருந்தை நிறைய பொண்ணுங்க வாங்குறாங்க. அந்த மருந்தை வாங்கி குடிச்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு வியாதி வருது. அந்த வியாதியால் நிறைய ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அது என்ன நோய், அதனால என்ன அணங்க போயின்னு ரொம்ப காமெடியாக சொன்ன கதை தான் ஜியோஹாசார்ட். வாங்க மூவிலிகத்துக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்ல ஒரு டிவி விளம்பரத்தை தான் காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நிக்காம கையில ஒரு டப்பாவை தூக்கிட்டு லெப்ட் ரைட்னு திரும்பி திரும்பி பாத்துட்டு நின்னு, பெண்களை இந்த மருந்து குடிச்சு பாருங்க, தூங்கி முழிக்கிற கேப்ல அழகா மாறிடுவீங்க. இனி ஃபேர்லவ்லி போன்ஸ்னு எதைய பத்திய மாந்திருந்தீங்க, இந்த மருந்து குடிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அட்டு ஃபிகரா இருக்கிற நீங்க ஐஸ்வர்யா மாறிடுவீங்க. இதோட ஆரம்ப விலை வெறும் 5 ரூபாய்தான்னு ஒரு டிவி சேனல்ல கூவி கூவி விற்கும். இதை பார்த்த பொண்ணுங்களும் அதெல்லாம் நம்பி கண்ட கருமத்தெல்லாம் வாங்கி புருஷ கச நாசம் பண்ணிருக்கோம், இதையும் வாங்கிதான் பாப்போமேன்னு அந்த மருந்தை வாங்கி போட்டி போட்டு பொண்ணுங்க குடிக்கிறாங்க. ஆனா சொன்ன மாதிரியே ஒரே நல்ல அழகவும் மாறிடுறாங்க. இத பார்த்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற பொண்ணுங்க அடம் பிடிச்சி காசு அழிச்சு மருந்து குடிச்சு சைனால எங்க பார்த்தாலும் அழகான பொண்ணாத சுத்துறாங்க. உடனே இதை பாத்துக்கிட்டு இருக்கிற போய்ஸ்க்கெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம நாட்டுல நடக்காதப்பான்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா? உங்களுக்கு இந்த மூவில ஒரு ஆப் இருக்கு. எல்லாம் நல்லா தானே போகுதுன்னு பார்த்தா அந்த மருந்து குடிச்ச பொண்ணுங்க எல்லாருக்கும் ஒரு வாரத்திலேயே வாந்தியும் பேதியுமா போகுது. எல்லா பொண்ணுங்களும் நம்ம யாருன்றதே மறந்து பசங்களை பார்த்தாலே பாஞ்சுக்கிட்டு போய் முத்த குடுக்கறாளுங்க. கேட்டா இதுதான் நோயம். இந்த வைரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எந்த அம்பளைக்கு முத்த குடுக்கறாங்களோ அவங்கள பொம்பளையா மாதிரி பசங்களை பார்த்தாலே முத்த குடுக்க போயிருவாங்க. இப்படியே சென்னையில 80% பசங்க பொண்ணுங்களா மாறி போட்டுறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் போன்ல கேட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவா வேண்டோலன்ஸோட புட்டியும் இந்த உண்மையான நியூஸ் எல்லாம் உருட்டுறாங்களான்னு புரியாம பாக்க, மச்சா கேட்டிய நாட்டுல 80% பசங்க பொண்ணுங்களா மாறிட்டாங்களான்னு சோட பொட்டிய சொல்லும் போது, டேய் சும்மா விட்டு வாங்கடா, அப்படி பார்த்தா என் வீட்டுல என் அப்பா என் அண்ணன் நானும் 3 பேரும் ஆம்பளைங்க தானே, நாங்க நல்லா தானே இருக்கோம். இதெல்லாம் கேட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வா மச்சா சரக்கட்டி போன ஹீரோவும் சொல்றோம். நம்ம ஹீரோ பேரு குவிங்கி. 2 பேரு கார்ல பாண்டிச்சிரு பக்கமா போவ, ஹீரோட நான் போன் பண்ணி டே மகனே சீக்கிரம் வீட்டுக்கு வாடான்னு கத்திரி அழுறாரு. என்னச்சு ஒருவேளை அப்பனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குமோன்னு இவனும் வீட்டுக்கு பத்திரி ஓடி வீட்டு கதவை திறந்து உள்ள போக பார்த்தா ஹீரோவோட டாடி ஒரு லேடிய கட்டி போட்டு வச்சிருக்காரு. அட பாவி நைனா, யாரடா அந்த மைனா, அண்ணன் தம்பி நாங்க 2 பேரும் இல்லாத சமயத்துல லேடிய கூட்டிட்டு வந்து கேடி வேலையா பாத்திருக்கான்னு ஹீரோ போங்க. ஹீரோ அப்பாவும் டே நான் பித்த மூதேவி, இது உன் அக்காடான்னு சொல்றாரு. யோ எனக்கு ஏதே அக்கா அண்ணன் தானே இருக்கான்னு ஹீரோ கேட்க, அண்ணன் தாண்டா அக்காவா மாதிரி இருக்கான்னு டாடி சொல்லவும் தான் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. பொதக்கொல்லி பையலே, சொல்றத பொறுமையா கேளு. நாங்க 2 பேரும் மாட்டுக்கறி வாங்க மார்க்கெட் பக்கமா போனோம். அப்போ திடீர்னு ஒரு புள்ள ஓடி வந்து உன் அண்ணனுக்கு லிப்லயே சின்ன சின்ன கொடுத்தா. அந்த புள்ள முத்து கொடுத்த 5 நிமிஷத்துல இவனுக்கு முடி மொழிச்சு மூஞ்சே வளைச்சிட்டு எனக்கு முத்து கொடுக்க ஓடி வந்தான். நான் குடுக்குடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். ஆனா பின்னாலே ஓடி வந்து வா மாமா முத்து கொடுன்னு அப்பனை பத்த கேக்கண்டா அந்த தரத்துல, அதான் கெட்டி போட்டு வச்சிருக்கேன்னா அப்பா மூச்சு விடாம சொல்லு. இருட்டா டாடி, இவன் உண்மையிலேயே போனான்னு செக் பண்றேன்னு ஹிரவு சொல்லு. டே நான் ஏற்கனவே பாத்துட்டேன்டா, இவன் முழுசா பொம்பளை தாண்டான்னு சொல்றாரு. இத மட்டும் உங்க அப்பன் கரெக்டா பண்ணிருவான்னு சோட பொட்டி சொல்லு. நல்லா இருந்தானா நெஞ்ச புடிச்சிட்டு கீழே விழு. டே உன் அப்ப நல்லா நடிக்கிறான்டான்னு சோட பொட்டியை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோ யோ தகப்பா என்னடா ஆச்சுன்னு கேக்க, மன்னிச்சிருடா மகனே, உன் அண்ணன் ஆசைப்பட்ட முத்த குடுக்க வந்தா தடுக்க முடியலடான்னு அவரோட கைய காட்டு பார்த்தா அண்ணன் கர கையில முத்த குடுத்து வச்சிருக்கான். ஐயோ அப்பா இப்ப என்ன பண்ணுவேன்னு ஹீரோ பாத்துட சோட பொட்டி பையன் சைடு கேப்ல அக்காவா மாதிரி அண்ணனை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். தகப்பரும் தம்பிங்களங்க இருக்கீங்க, அப்புறம் நானும் முத்த குடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்பாவை வாங்கிடுறாரு. இரவு குமரி குமரி அழுகுறான். டே விட்றா மச்சான் வாடா, இல்லட்டா உனக்கும் முத்த குடுத்துறா போறான்னு சோட போட்டி பையில ஹீரோவை புடிச்சு இழுத்துட்டு போக. அப்ப பார்த்து திருப்பி வந்து இவன் மூஞ்ச பாத்தலே வாந்தி வருத்துடான்னு சொல்லி அப்பா மூஞ்சில சோட போட்டி துணிய போட்டு மூடி போட்டு வாடா போலான்னு 2 பேரும் எடுத்து களி பண்ணிடுறாங்க. டே எங்கடா போறீங்கன்னு ஒரு பொண்ணு வாய்ஸ் கேக்குது. அனந்தா கூப்பிடறானோன்னு 2 பேரும் திரும்ப அப்பங்க அரே பாமலா பாலா மாதிரி பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தானு ஹீரோ மேல பாய வர்றாரு. என் நாள மனுஷன தெரியல, இவ மேலத்தில போய் விழுவீங்களா, போடி அங்கிட்டுன்னு சோட புட்டிய சொல்லி தள்ளி விட்டு வாடா மச்ச ஓடிடலான்னு 2 பேரும் வெளியே வர, எங்க பார்த்தாலும் பொண்ணுங்களா இருக்காங்க. இவனுங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் கிட்ட போனா ஒரே பொம்பளை போலீஸா இருக்குது. ஆத்தி எனக்குடா நடக்குது இங்கன்னு 2 பேரும் எங்க பொறுத்துன்னு தெரியாம அங்கே இங்கேயும் ஓடி ஒரு செவத்துக்கு பின்னால 2 பேரும் ஒளிஞ்சிருந்து சுத்தி நொட்டம் விட, நாலா பக்கமும் பொண்ணுங்க மயானமா இருக்கு. மச்சா எல்லா பொண்ணுங்களும் செம்மையா இருக்காங்கடா, எவ்வளவு சைட் அடிக்கிறதுனே தெரியலடான்னு சோட புட்டி சொல்லு. என் சவர நிலைமையில சைட் ரொம்ப முக்கியமாடா, அவளுங்க கிட்ட முத்த வாங்கிட்டு முக்காடா போட்டாலேயே போற அப்படின்னு ஹீரோவோ அவனை திட்டிட்டு சுத்தி முத்தி பாக்கும்போது பக்கத்துல ஒரு பியூட்டி பார்லர் தெரியுது. உடனே ஹீரோவோட மண்டிக்கு ஒரு யோசனை வந்து, மச்சா நம்ம 2 பேரும் எப்படியாவது அந்த பியூட்டி பார்லருக்குள்ள நுழைஞ்சு பொம்பளை மாதிரி ட்ரெஸ் போட்டு மேக்கப் போட்டு சுத்தினா இந்த பொண்ணுங்க யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாளுங்கடான்னு ஒரு ஐடியா ஒண்ணு போடு. எப்படிதா போக முடியும், அந்த பக்கம் அந்த பொண்ணுங்களா இருக்காங்களேன்னு போட்டி சொல்லிட்டு திடீர்னு பொட்டி பைய எதையோ யோசிச்சு, மச்சா நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, என் மச்சானுக்கு இது கூட செய்ய மாட்டேனாடா,
நான் போய் கேர்ள்ஸ் டைவர்ட் பண்ணி கிஸ் வாங்குறேன், அந்த கேப்ல நீ எஸ் ஆகிறேன்னு சொல்லி சோட போய் ஏதோ தியாகி மாதிரி ஓட கிஸுக்கு ஆசைப்பட்டு போறான் பாரு நாதரி பைய, எப்படியோ போட நாத்தப்பச்சா போதும்னு ஹீரோ அந்த கேப்ல பரலுக்குள்ள புகுந்துடுறோம். இங்க சோட போட்டி பையில போட்டி போட்டி எல்லாம் முத்தம் கொடுக்கலுங்க. ஐயோ கடவுளே, இதுக்கு தான் என்ன இவ்வளவு நாள் சிங்கள வச்சிருந்தியா, ரொம்ப தேங்க்ஸ் பா. மெதுவா சண்டை போடாம கொடுங்கம்மான்னு நிலஞ்சுகிட்டு இருக்காங்க இருக்கு பைய. இங்க ஹீரோவோ ஒரு பொம்பளை துணிய மாட்டிட்டு முஞ்சில மேக்கப் எல்லாம் பூசிட்டு தலையில வெக்கோட கையில பேக்கோட ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பொண்ணுங்க மாதிரியுமே அலைஞ்சு திரிஞ்சு சோறு தேடும். இவனை பார்த்த பொண்ணுங்களும் இவனை பொண்ணுன்னு நினைச்சிட்டு விட்டுறாளுங்க. ஆனா டவுட் வந்த பொண்ணும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பார்லருக்கு வந்து ஹீரோ மேல பாஞ்சு கிஸ் அடிக்க ட்ரை பண்ண தூர பொடி சண்டலின்னு அவன் மண்டே யாரும் அடிச்சு உடைக்க பார்த்தா எவனே தெரியல, ஒரு ஆளும் அவன் கூட ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு தான் மூவியோட ஹீரோயின், பேரு முண்டகனி. இந்த பிள்ளை நார்மலா இருக்குன்னு ஹீரோவும் ஆச்சரியமா பாக்க அந்த ஆளும், வடக்கண்டா மாப்பிள்ளை என் பேரு வைரமுத்து, ஒரு ஆய்வு கூடத்துல அசிஸ்டண்டா வேலை பாக்குறேன். இந்த புள்ள பேரு முண்டகனி, நாட்டுல ஒரே மொத்த தொலையா இருக்குன்னு நானும் உன்ன மாதிரிதான் அப்பா பொம்பளை வேஷம் போட்டு சுத்துனேன். அப்போதான் இந்த பிள்ளைய பார்த்தேன், இவ்வளவு அந்த மருந்து குடிச்சு வைரஸால பாதிக்கப்பட்டவதான். ஆனா மிருதன் படத்துல ஏதோ ஜெயம்ரவி தங்கச்சி மாதிரி இந்த புள்ள உடம்புல ஏதோ சக்தி இருந்தனால இவ்வளவு அந்த வைரஸால ஒன்னும் பண்ண முடியலப்பா. இப்படி இருக்கிறனால இந்த நோய்க்கு மருந்து இந்த புள்ளதான். இவளை எப்படியாவது எங்க லேபுக்கு கூட்டிட்டு போய் மருந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நீயும் எங்க போறதுன்னு தெரியாம தானே இருக்க, எங்க கூட வானு வைரமுத்து சொல்லி கூப்பிடுறோம். ஹீரோவும் நடந்து போன கால் வலிக்கும், என்கிட்ட ஒரு உடத்த கார் இருக்குன்னு அந்த காரை சரி பண்ணி மூணு பேரும் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போக எல்லா பொண்ணுங்களும் பின்னாலே துரத்திட்டு வராங்க. சே, இவ்வளவு பொண்ணுங்க என்ன தேடிய வந்தோம், நான் விலகி விலகி போறேனே, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா? ஆமா ஏமா, நீ எதுவும் முத்தங்கித்த குடுத்துற மாட்டேலன்னு ஹீரோ முண்டகனிய பத்தி கேக்கும் போது, இப்படி நச நசன உயிர் எடுத்தா லிப்லயும் சப்புன்னு வச்சிருவேன், மூடிட்டு ஓட்டுற ஒட்டுகிச்சுவீங்கன்னு முண்டகனி சொல்றோம். சரிமா சரிமா பத்திரத்தனி ஹீரோவும் வாய முடிட்டு வண்டியை ஓட்டி நேர வைரமுத்து வேலை பாக்குற ஒரு கம்பெனிக்கு போறாங்க. முண்டகனிய வாயில ஏதோ ஒரு கருவிய மாட்டி யாருக்கும் முத்தம் குடுத்துற கூடாதுன்னு நடந்து போக, இதுதான்ப்பா என் பிளேஸ், இங்க இருக்கிறதுல என் ஆளுங்கதான், நம்ம டீமா லேபுக்கு போக போறோம், அதுவரை ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்கன்னு வைரமுத்துவும் சொல்லிட்டு போக. சரி ரெஸ்ட் எடுக்கலானே ஹீரோவோ ஒரு சோஃபால படுத்துக்கிட்டே ஹீரோன் கிட்ட, இந்த புள்ள நீ என்ன சிங்கிளானு கேக்க, என் செட் பண்ணி தர போறியான்னு கேக்குறோம். அப்படி இல்ல, நான் வெட்டியதான் இருக்கேன், அதை சும்மா பார்ட் டைம்ல லவ் பண்ணலாமேன்னு ஹீரோ சொல்லும் போது, எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அப்புறம் ரொம்ப உயிரெடுக்கான்னு கிஸ் அடிச்சு இப்ப எந்த இடத்துல பொம்பளையா சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஆத்தி சரியான லம்பாடி பொம்பளையா இருக்காளேனே ஹீரோவும் யோசிச்சு, நம்ம வேணா முத்த கொடுக்காம லவ் பண்ணுவோமானு இவன் பல்ல காட்ட, பாக்க டீசெண்டா இருக்கேன்னு பாக்கேன், இல்லன்னா கல்ல போட்டு கொண்டுருவேன்னு இவன் சொல்லிடுறான். ரைட்டு கிளம்பிடுவோன்னு இவன் வைர முத்துவை தேடி வர அவனும் அவன் டீம் பொம்பளை விஷம் போட்டு காஞ்சனப்பட ராகவர் லாரன்ஸ் மாதிரி, நல்லா இருக்கேனா, வளையல் நல்லா இருக்கா, லிப்ஸ்டிக் நல்லா இருக்கான்னு உயிர் எடுக்கிறான். அடிச்சே ஒரு பைத்தியக்கார குடத்துல வந்து மாட்டிட்டேனே, இதுக்கு நீ என்ன முத்தம் கொடுத்தே கொண்டுருமான்னு இவன் முண்டகனிய பாக்க அவளும் முறைக்க, சரி வாங்கடா மச்ச போலான்னு எல்லாரும் கார்ல போக கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவும், நீங்க முன்னால போங்க, நான் சுச்சா போயிட்டு வரேன்னு அவங்கள அனுப்பிட்டு இவன் கொல்ல பக்கமா போக, அங்க ஒரு கருப்பு துணி போட்ட பைய பாஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க, அந்த முண்டகனிய கடத்த இதுதான் சரியான நேரம்னு பேசிட்டு இருக்கான். இத பார்த்து ஹீரோவும் அவன் மண்டில ஒண்ணு போட்டு ஹீரோயின தேடி ஓட, அங்க வண்டி பஞ்சர் ஆகி பாதி துரத்துல நிக்குது. அந்த கேப்ல இன்னொரு கும்பல் ஹீரோயின கூட்டிட்டு போய் அவனுங்க மறந்து எடுக்கலான்னு அவளை இழுத்துட்டு போக பாக்க வைரமுத்து கேப்ல ஓடிடுறோம். அட பாவின, ஹீரோ அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தி ஹீரோயின் இழுத்துட்டு போறான். அவங்க போனதும் வைரமுத்து டீமுக்கும் எதிர் டீமுக்கும் மாத்தி மாத்தி துப்பாக்கி சண்டெல்லாம் நடக்குது. இந்த சண்டை சவுண்டு கேட்டு நிறைய பொண்ணுங்க கிஸ் அடிக்க ஓடி வர கடைசியா வைரமுத்து பையிலும் எல்லாத்தையும் சமாளிச்சு லாஸ்ட் வைரமுத்து ஹீரோ ஹீரோயின் மூணு பேர் தான் மிஞ்சுறாங்க. போலச்சு வர போதும் வாங்கடா போயிருவோன்னு மூணு பேரும் ஓடு பாக்க, எதிர்டீம் தலைவே வாலிய மறிச்சு வைரமுத்து கிட்ட, டே கொல்த்த பண்ணி எனக்கு வேணும் முண்டக்கண்ணி, ஒழுங்கா அவளை என்கிட்ட விட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடிடுங்கன்னு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இத பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோனும், உனக்கு நான் தானே வேணும் இந்த வச்சுக்கோன்னு அவன் கையிலேயே அவன் முத்தம் கொடுக்க, அடி சிரிக்கி மவக்கிறக்கி என்ன கறி பண்ணிட்ட நீன்னு அடிச்சு போறண்டு ஓடுறான். இத பார்த்து அவன் கூட உள்ளதுங்களும் தெரிச்சு ஓடுதுங்க. ஹாபாடான மூணு பேரும் ஓடி ஒரு போத்திர பின்னாடி ஒளியறாங்க. வைரமுத்து ஜிப்பு முத்து டைலாக் அண்ணாக்கு, நான் போய் எடுத்துட்டு வர ட்ராக்குன்னு இவன் வண்டி எடுக்க போக டிரைவர் காது பக்கம் முத்தம் கொடுக்க பொண்ணுகளா நிக்குது. ஐயோ நீ இவன் கத்த, எதுக்கு கத்துறான, ரெண்டு பேரும் ஓடி வர இவனை கோடலையும் வச்சு எல்லா பொண்ணுங்களையும் கொண்டு போட்டான். இது பார்த்து ஹீரோ உறஞ்சு போய் நிக்க, என்னடா லுக்கு வண்டி ஏடுறாவ என்னன்னு சொல்றோம். மூணு பேரும் வண்டியில ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வைரமுத்து பையில மூஞ்சி திருப்பிட்டு வாய மூடிட்டு வாரான். ஹீரோவோ என்னடா கழுத்துல சுல்கானு கேக்க, உங்க கிட்ட எப்படி மூஞ்சி கொடுத்து பேசுன்னு தெரியலன்னு அவன் சொல்றான். அப்ப இவ்வளவு நாள் மூக்க கொடுத்தா பேசினா அடிச்சு திரும்பன்னு ஹீரோ சொல்ல, நான் ஒன்னு சொல்வேன், ஆனா போடக்கூடாது சத்தம், எல்லா பொண்ணுங்களும் எனக்கு கொடுத்துட்டாங்கடா முத்தோன்னு இவன் வாழ்ந்தது கண்ணத்தை காட்டு, அட பேத்துல போவான்னு ஹீரோவோ பிரேக்கப் போட்டுறான். என்னடா கருமோ, இதுவும் மூஞ்ச பார்த்து அந்த பொண்ணுங்க முத்த கொடுக்கறாங்கன்னா இப்ப தாட்டா புரியுது இது எவ்வளவு பெரிய சீரியஸ் மேட்டர்ன்னு ஹீரோ சொல்ல, பயிரை முத்துவோ நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போ, இனி நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு வெளியிறங்கி ஓடிடுறோம். சரிதான் போட வைரஸ் வந்தவனே ஹீரோவை கார ஸ்டார்ட் பண்ண மனசாச்சு இல்லாத மழை குறைங்க வண்டி நிறுத்திட்டானு முண்டக்கண்ணி கத்த ஹீரோவும், உனா போறச்சு இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போவோம்னு ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கோம். ராத்திரியும் ஆகுது, இருவ வண்டிய கொளத்தங்கிற பக்கமா நிப்பாட்டி அவளுக்கு ஜூஸ் ஒண்ணு குடுக்கறான். அவ்வளவு அதை வாங்கிட்டு
அம்மா உனக்குன்னு யாருமே இல்லையா? உங்க வீட்டுல எல்லாரும் என்ன ஆனாங்கன்னு கேக்கும்போது, ஆவணும் அட நீ வேற என் அம்மா, சின்ன வயசுலயே அம்மா சேர்த்துட்டாங்க, எனக்கு ஒரு அக்கா இல்லையன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப பார்த்தா என் அப்பா அம்மாவா மாறி இருக்கான், என் அண்ணன் அக்காவா மாறி இருக்கான். இதுல ஆச்சரியம் என்னன்னா ரெண்டு பேரும் என்னை விட அழகா இருக்காங்க. அதை தான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா என்ன, அவங்கள அப்படியே போட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். அது சரி, உண்மையிலேயே ஆளை நீ கிஸ் அடிச்சு தான் கொண்டியான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, எனக்கு அப்போ அந்த நோய் இருந்துன்னு தெரியாது. என் ஆளு அன்னைக்கின்னு பார்த்து முத்த வேணும் முத்த வேணும்னு என்ன சுத்தி சுத்தி வந்தான். சரிதான் கொடுத்து தொலைவோம்னு கொடுத்தேன். திட்டத்துல பொம்பளையா மாதிரி நின்னா, அச்சா அவனா நின்னு நானும் ஓடி வந்துட்டேன்னு இவன் மூக்க வடிச்சுட்டே சொல்ல, கேப்பு கிடைக்கிற போலாம் இவனும் அவளை விடாம. உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, இப்போதைக்கு நான் இருக்கேம்லான்னு சொல்றோம். இதான் அந்த தனிமையில கேட்டதும் அவளுக்கு ஹீரோ மேல லவ் வர, ஹீரோவா அவளை திரும்பி பார்க்க, டேய் நல்ல சீனடா வாட கிஸ் அடிப்போன்னு இவ கிட்ட போக, அவனும் அவ வாய பொத்தி கிறுக்கு வந்தவளை கிஸ் மட்டும் அடிக்காதடி. சரி, உன் ஆசைக்கு வேணா என் கையில கிஸ் பண்றேன்னு அவ வாய இவன் கையில பொத்தி இவன் கையிலயே இவன் கிஸ் கொடுத்துக்கிறான். கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமையானு இவனும் புலம்பிக்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ரெண்டு பேரும் வழக்கம் போல வண்டியில சுத்தி வயிறு முத்து சொன்ன லேப் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா சுத்தி ஒரு ஈ காக்கா கூட இல்ல. என்ட்டி முண்டக்கண்ணி கரெக்டா தான் வந்திருக்கோமான்னு அவனும் கேட்க, அவளும் ஆமா இதுதான் நினைக்கிறேன்னு சொல்றான். அப்ப பார்த்தா அங்க நிறைய பொண்ணுங்க ஹீரோவை தேடி வரலுங்க. கொக்க மக்க என்ன பண்றதுன்னு ஹீரோவும் பயப்பட, லேப்புக்கு மேல யாரோ ரெண்டு பேரும் நின்று வந்த பொண்ணுங்களை துப்பாக்கியாலேயே சுட்டு தள்ளுறாங்க. அப்பாடா தப்புச்சோன்னு இவங்களும் அங்க இருக்கிற லேபுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு மொட்டையனும் கட்டையனும் இவங்களை பார்த்து, யாரடா நீங்கன்னு கேட்டு முண்டக்கண்ணியவும் சுட வர, சுற்றுத்தீங்கன்னா சக்தி படிச்சவா என்ன வச்சு நீங்க மறந்து எடுக்கலான்னு இவளும் சொல்லி வைரமுத்து பத்தியும் சொல்ல, அவங்களும் ஓ நீ தானா அந்த பொண்ணு, உனக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்னு அவங்களும் இவங்களும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் வெள்ள சொக்க போட்டுட்டு முண்டக்கண்ணி கிட்ட, ஏமா அவன் ரத்தம் வேணும் கொஞ்சம் உறிஞ்சுக்கிறோன்னு ஊசிய போட்டு உறிஞ்செடுத்து மருந்து கண்டுபிடிக்க போறோம்னு ஓடுறாங்க. கடையனும் இரவ கூட்டிட்டு, வாங்க தம்பி சுத்தி பாப்போன்னு கூப்பிட, இது என்ன மாமியார் விட சுத்தி பாக்கன்னு அவனும் கூட சேர்ந்து ஒவ்வொரு இடமா பாக்குறான். பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களே கட்டி போட்டு அரைச்சி பண்றானுங்க. இவளுங்கெல்லாம் எதுக்கு பண்ணி ஹீரோவும் கேட்க, முண்டக்கண்ணி உடம்புல இருந்து மருந்து எடுத்து இவங்களுக்கு கொடுத்து பாக்கணும், குணம் ஆனாங்கன்னா எங்க கண்டுபிடிப்பு சக்சஸ் ஆகிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன இளவியாத்து பண்ணுங்கன்னு ஹீரோவும் இன்னொரு இடத்துல போய் பார்த்தா ஒரே பச்சை குழந்தையா இருக்கு, எல்லாம் அழுதுட்டு வர கிடக்க. அட பாவிங்களை புள்ள பிடிக்கிறக்காரங்களா நீங்கன்னு ஹீரோ கேக்க, அட இல்லப்ப இந்த பிள்ளைங்களை எல்லாம் நாங்க காப்பாத்தி வச்சிருக்கோம், ஒவ்வொரு வீட்லயும் எல்லாரும் பொண்ணுங்களா மாறி ரோட்ல முத்தத்தை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் எல்லா வீட்ல இருந்து பச்சை குழந்தை தூக்கிட்டு வந்து பால் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒரு பொது சேவைன்னு கட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்கன்னு ஹீரோவும் சொல்ல, சரிப்பாவா மீட்டிங் இருக்குன்னு கூட்டிட்டு போறோம். மீட்டிங்ல எல்லா சயின்டிஸ்டும் ஒன்னா இருக்கு, அங்க ஹீரோவும் ஹீரோனும் வராங்க. அங்க கட்டினும் நமக்கு விடுவ கலை வரப்போகுது, முண்டக்கண்ணியில நம்ம நாடே நல்ல பெற போகுதுன்னு ஓவரா வாய் விட, ஹீரோக்கும் என்னை இவ்வளவு ஓவரா புகழ்ந்து தள்ளுறோம், அந்த அளவுக்கு இவ ஒருத்தி இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு குடிக்கார சயின்டிஸ்ட் இருந்துச்சுன்னு, ஆமா முண்டக்கண்ணிய பழி கொடுத்து தானே நம்ம மறந்தே கண்டுபிடிக்க போறோம்னு ஒளர, எனது பழியானு ஹீரோவும் ஹீரோனும் முழிக்கிறாங்க. இல்ல அந்த தீஞ்சவையன் குடிச்சிட்டு ஒளரான்னு கட்டையனும் மலப்புறோம். யாரடா தீஞ்சவையா, அவன் மண்டி அறுத்து அரைச்சு பண்ணணும் தானே நம்ம பேசி வச்சோம், முதல்ல நான் தான் இருப்பேன்னு குடிக்காரன் வளரி தள்ள, ஏன்டா இது லேபா இல்ல கறிக்கடையானு ஹீரோவோ கட்டையனை தள்ளி விட்டு ஹீரோனை இழுத்துட்டு போக, உடனே கட்டையனு புடிங்கடா அவங்களன்னு கத்துறான். எல்லாரும் ஹீரோவையும் ஹீரோயினே துரத்திட்டு ஓடுறானுங்க. இவங்களும் அங்கே எங்கன்னு ஓடி கடைசி ஒரு ரூம்குள்ள போய் ஒளியறாங்க. பார்த்தாங்க நிறைய பொண்ணுங்க இருக்குது, இதுங்க யாரடா புதுசு ரெண்டு பேரும் முழிக்க. அந்த கேப்ல ஆளுங்க வந்து ஹீரோவை குண்டு கட்ட தூக்கிட்டு போய் கட்டி வச்சு ஹீரோனையும் மத்த பொண்ணுங்களையும் அந்த ரூம்லயே அடிச்சு வச்சிருக்காங்க. கட்டினா ஹீரோவை பார்த்து, டே நாங்க யாருன்னு தெரியுமா, என்னெல்லாம் பண்றோம்னு தெரியுமான்னு நடந்ததெல்லாம் சொல்றோம். ஹீரோனுக்கு மட்டும் அந்த சக்தி இல்ல, ஹீரோன் மாதிரி நிறைய பொண்ணுங்க அந்த வைரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு நல்லா தான் இருக்காங்க. அவங்களே அவங்க பெத்த பிள்ளைங்களே கூட்டிட்டு வந்து அரைச்சின்ற பேர்ல ஒவ்வொரு ஆளையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை அரைச்சில எல்லாம் செத்துட்டாங்கன்னு யோசிச்சுதான் அடுத்து அந்த குழந்தைங்களையும் வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு தான் வச்சிருக்கானுங்களாம். இதெல்லாம் கேட்ட ஹீரோவும், நீலாம் நாசமா தண்டா போவ வெங்காயம்னு சொல்ல, நீ வாட பெருங்காயம்னு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து, எங்க சுத்தி என்ன இருக்குன்னு தெரியுமா, பாம்பு, நாங்க கொளுத்தி விட்டுட்டு ஓடணும்னு வை, முண்ட கண்ணியோ பெருத்த பண்ணியோ எல்லாம் வெடிச்சு செதறிடும், எப்படி வசதி, நீயே போய் அவளை ஆராய்ச்சிக்கு ஒத்துக்கவை, சக்சஸ் எல்லாம் ஆச்சுன்னா இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கு தானே நல்லதுன்னு சொல்றோம். ஹீரோவும் என்ன செய்யறதுன்னு தெரியாம மாண்டிக்குள்ள இன்னொரு பிளான போட்டுட்டு ஹீரோயினை போய் பாக்குறோம். அவளே என்னச்சுன்னு கேக்க, அவனு இந்த ஆராய்ச்சிக்கு ஒத்துக்கோ ஒண்ணு ஆவாதுன்னு சொல்றோம். இத கேட்டு கடைசியில நீயும் அவங்க பக்கம் போயிட்டலாம், ஆம்பளைங்கனால இப்படித்தானா அவனை அறுத்து கிழிச்சு அவனை அடிக்க போக, மோட்டையினு அவளை தடுத்துடுறோம். ஹீரோவும் ஆபரேஷன்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் வாயில அந்த கருவியை மாட்டி விடுங்க, இல்லனா முத்தம் கொடுத்துருவாளுங்கன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கண்ண காட்டுறோம். அதை பார்த்தே ஹீரோயினுக்கும் விஷயம் புரிஞ்சிடுச்சு, என்னன்னா அந்த கருவியை ஈஸியாவே கலட்டுற மாதிரி ஹீரோவும் அதுல உள்ள ஆணி எல்லாமே லூஸ் பண்ணி விட்டுருப்பான். இதை அவளும் புரிஞ்சுக்கிட்ட மத்த பொண்ணுங்களுக்கு எப்படி கலட்டணும்னு சொல்லி கொடுக்குறான். அடுத்த நாள் ஆகுது. அரைச்சிக்கு எல்லாருக்கும் புது துணி கொடுக்க, ஏண்டா எங்களுக்கு என்ன கல்யாணமா நடக்க போகுதுன்னு எல்லா பொண்ணுங்களும் வேண்டாம் வெறுப்பா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அரைச்சி கொடுத்துக்கும் போறாங்க. அடுத்துல எல்லாரும் வயலையும் அந்த கருவியை மாட்டி விட்டு எல்லா பொண்ணுங்களும் பெட்ல படுக்கவும் போட, எல்லா சயின்டிஸ்டும் ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ப்ரேயர் பாடி ஆராய்ச்சி பண்றாங்க. நான் மட்டும் சுமார் பெண்ணானே இருவும் ஆல்ரெடி வைரஸால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க இருந்த ரூம் அவன் திறந்து விட, எல்லா பொண்ணுங்களும் வெளியே வரதை பார்த்து அந்த சமாளிக்க பாதி பேரோட அந்த கேப்ல ஹீரோனும் மத்த பொண்ணுங்களும் அந்த கருவியை கலட்டி ஆராய்ச்சி பண்ண வந்தவன கையிலயே முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுறாளுங்க.
இப்படி முத்தம் கொடுத்து ஆராய்ச்சி கூடத்துல இருந்த பசங்களும் பொண்ணுங்களும் மாற இப்ப கட்டைன்னு எங்க போறதுன்னே தெரியல. அங்கே எல்லா பொண்ணுங்களும் அவங்க குழந்தைய வந்து தூக்க இருவும் அங்க வாரம் இருனும் உனக்கு ஒண்ணும் அகலேன்னு பாஞ்சுக்கிட்டு போய் கட்டி பிடிக்க சீக்கிரமா அங்கிருந்து இவங்களை கூட்டிட்டு போய் எனக்கு சின்ன வேலை இருக்குன்னு அவனும் அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்க கட்டையனும் வாடா மாப்பிள்ள உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்ன எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்த போறியா? அதுக்கு முன்னாடி நான் வெடிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னு அவனும் பாம்பை வெடிக்க வைக்க போக அதே இரவு தடுக்கேன்னு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல எல்லா பொண்ணுங்களும் லேபை விட்டு வெளியே ஓட பார்த்தா ஹீரோனை மட்டும் காணும். இங்க சண்டையில கட்டையும் கத்தியால ஹீரோவை குத்து போக ஹீரோனும் அவன் மண்டியில அடிச்சு அவன் கையிலயும் முத்தம் குடுத்துட்டுரும். அதை பார்த்து அவன் ஐயோ அம்மானு கத்துறான், இவளும் ஹீரோவை போய் காப்பாத்திட்டுறான். பொண்ண மறுநாள் உங்களை கொண்டுட்டு தான் மாறுவேன்னு சொல்லி அந்த கட்டப்பையில ஹீரோன் முதுகலையே கத்தியால குத்திடுறோம். இதை பத்த ஹீரோவன் ஆத்திரி பையில நீ பொண்ண கூட இருக்க கூடாதுட்டான்னு ஒரு எலும்பு துண்டை எடுத்து அவன் வயிற்றுல குத்தி குத்தி அவனை சாகடிச்சிட்டுறோம். இடைய நாசமா போனவனே முதல்ல என்ன கவனிடானு மூண்ட கண்ணியும் கூப்பிட அவனும் நாசமா போனவளே உன்னையும் அவங்க கூட கிளம்பு தனடி சொன்னேன்னு அவளை தூக்கிட்டு அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ரேடியோல வெளியே நிக்கிற பொண்ணுங்களுக்கு கேட்கணும்னு கடைசி ஏதோ பேசுறான். முண்ட கண்ணியும் வழி பொறுக்க முடியாம அவன் மேலேயே சாய இரவு ரேடியோல கோவில பண்ணுவாங்க பரிகாரம் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லா பொண்ணுங்களையும் காப்பாத்தணும்னு நினைச்சா முண்டக்கணி. ஆனா அவளே முதுகுல குத்திட்டா அந்த காட்டு பண்ணி. என்னால இவளை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது, ஒரு நாள் தான் இவ கூட இருந்தேன். ஆனா எந்த ஒரு பொண்ணு மேலயும் தோணாத ஒரு அன்பு இவன் மேல எனக்கு தோணுது. நான் இவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால என் காதலை விட்டுட்டு என்னால தனியா வர முடியாது. கொஞ்ச நேரத்துல என் ஆளு செத்துருவா, அவ கூட நானும் சாவணும், அதான் என்னோட கடைசி ஆசை. அதனால இந்த இடத்த வெடிக்க வைக்க போறேன். எல்லா பொண்ணுங்களையும் ஒரு அஞ்சு ஸ்டெப் தள்ளிய நின்னுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாம்புக்குள்ள ஒயரை ரெண்டு பேருமா பத்தியும் வச்சு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து அன்னைக்கு குளத்தங்கரையில நீ கிஸ் அடிக்க வந்தா நான் தடுத்துட்டேன், இப்போ தடுக்க மாட்டேனே ஹீரோவும் சொல்ல ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை கிஸ் பண்ண அந்த இடமே வெடிச்சு செதறுது. எங்களை காப்பாத்த உங்க உயிரே கொடுத்துட்டீங்களே, உங்க ரெண்டு பேரையும் நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம்னு நினைச்சு அந்த பொண்ணுங்களும் அவங்க அவங்க குழந்தைய தூக்கிட்டு போக ஜியோஹசாட்ங்கிற இந்த மூவி இங்கதான் முடியுது. இது ஒரு ஹாப்பி என்டிங் மாதிரி தானே, எதுக்குன்னா இதுக்கப்புறமும் இவங்க சேர்ந்து தானே இருக்க போறாங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல எஸ்னு சொல்லிருங்க. சரி, போறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை பை போட்டுருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. டாட்டா.